எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம விஷ்டெக் தமிழன் யூடியூப் சேனலு. இனி நம்ம சேனலில் இந்த ஏர்டெல் ஏபிஎன் செட்டிங்ஸை பற்றி ப்ரோ நீங்கள் வாயே திறக்க மாட்டேங்கிற ப்ரோ, எப்போ ப்ரோ வாயை திறப்பீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான செட்டிங்ஸை நான் இப்போ வந்து சொல்கிறேன். இப்போ 2022 லேட்டஸ்ட்டாக வெரி ஸ்பீடில் ஏர்டெல்லாக இருந்தாலும் ஜியோவாக இருந்தாலும் எந்த சிம்மாக இருந்தாலும் ஓகேங்க. ஸோ அதுக்கான ஒரு காமன் செட்டிங்ஸ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், பட் ஆனால் நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். நான் சொல்கிறது எல்லாம் அப்படியே காதில் வாங்கி காதில் விட்டு போயிடாதீங்க. சீ, காதில் வாங்கி காற்றுல விட்டு போயிடாதீங்க அப்படின்ட்டு சொல்ல வந்தேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் சொல்கிறத அப்படியே ஜஸ்ட்டு ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து அப்படியே டக்கு நோட் பண்ணி வச்சுட்டுனா அதை பார்த்து காப்பி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இப்போ ஒன்றுமே பண்ண தேவையில்ல, டேட்டா நெட்ஒர்க்கை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் நல்லா பார்த்தீங்கன்னா கீழே ஆக்சஸ் பாயிண்ட் நேம் ஏபிஎன் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதில் என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா யூனிவர்சலி யூஸ்ன்னு போட்டு ஒரு உங்களுக்கு ஒன்று இருக்கும், இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் 2-3 இருக்கலாம், ஏன்னா அவங்க ஆல்ரெடி நிறையா பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ எதுவுமே இல்லை, இப்போ வந்து நியூ ஏபிஎன் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த அதில் நான் சொல்லக்கூடிய இருந்த மட்டும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ நேமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா VY27. இப்போ நான் சொன்னல இந்த VY அப்படின்றது, இது ரெண்டுமே கேபிட்டலில் வரணும். VY அப்படின்றது VY மட்டும் கேபிட்டலு, அப்புறம் 27 போட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஸ்மால் லெட்டரில் அல்ட்ரா ULTRA அப்படின்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க, VY இது ரெண்டும் கேபிட்டலு, அப்புறம் 27 போட்டுங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அல்ட்ரா அப்படின்றத நீங்கள் ஸ்மால் லெட்டரில் எழுதலாம். அப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்து முடித்ததுக்கப்புறமா இதில் ஏபிஎன் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஏபிஎனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஏர்டெல்லாக இருந்தால் ஏர்டெல் போட்டுக்கோங்க, ஜியோவாக இருந்தால் ஜியோ போட்டுக்கோங்க, பிஎஸ்என்எல்லாக இருந்தால் பிஎஸ்என்எல் போட்டுக்கோங்க. ப்ரோ இது கேபிட்டலில் போடணுமா அப்படின்னு கேட்குறீங்களா, இல்லைங்க ஸ்மால் லெட்டரில் போட்டால் போதும். நான் இப்போ ஏர்டெல் அப்படின்றதுனால நான் ஏர்டெல் போட்டுக்கிறேன், ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் ஓகே கொடுத்துக்கிட்டு யூசர் நேமில் தான் நீங்கள் வந்து உங்களோட மெயின் அட்ராக்ஷனை காட்ட போகிறீங்க. இப்போ யூசர் நேமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2022 போட்டுக்கோங்க. அப்புறம் அதே தான் கேபிட்டல் வி, அங்கே ஃபஸ்ட்டு நம்ம ஒய் போட்டோம், இங்கே நம்ம எக்ஸ் போடணும், ஓகேவா? கேபிட்டல் VX அப்படின்ட்டு போட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எதையுமே தொடாதீங்க. அடுத்து சர்வர் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு www.google.com அப்படின்றத ஓகே கொடுத்துக்கோங்க. நான் ரொம்ப பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் பொறுமையாக தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்பீடாக சொன்னேன்னா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் வேறு எதையுமே நீங்கள் தொடாதீங்க. அத்தன்டேஷன் டைப்பில் கிளிக் பண்ணிவிட்டு PAP RCHAP அப்படின்ட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏபிஎன் ப்ரோட்டோக்காலில் IPv4/IPv6 கொடுத்துக்கோங்க. அதேமாரி ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்கால்லையும் IPv4/IPv6, ஓகேவா? அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ நம்ம மெயினாக வரப்போகிறதே இதான், பியரர் அப்படின்ட்டு இருக்குது இல்லை. ஸோ இந்த பியரரில் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்த்துக்கணும். நிறையா பேர் ஃபோனில் இந்த இடத்துல ஒரு 2-3 டிக் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அப்படி டிக் பண்ணுற மாரி இருந்தது அப்படின்னா LTE-யும் HSPAP அப்படின்ட்டு இருக்குது இல்லை, இந்த தேர்டாக இந்த செகண்டு தேர்டையும் டிக் பண்ணிக்கோங்க. பட் இல்லை என்னாட்டம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா LTE மட்டும் டிக் பண்ணால் போதும். ஸோ மீச்சம் எதையுமே நீங்கள் கை வைக்காதீங்க, டன் அப்படின்ட்டு கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணது எங்கே இருக்குது அப்படின்னா அது இங்கே 4வதாக இருக்குங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ளூடூத்துக்கே இந்த இடத்துல வர்ற மாரி இப்படி டிக் பண்ணி விட்ருங்க. ஸோ ப்ரோ டிக் பண்ணால் மட்டும் போதுமா, இப்போ நெட்டு வந்து வேறு லெவலில் ஸ்பீடாக வந்துருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த கொஷினுக்கு நான் தப்பு அப்படின்றது தான் சொல்லுவேன். ஏன்னா உங்கள் ஃபோனை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசெட் அடிக்கணும். ஸோ ரீசெட் அடிச்சிட்டிங்கனாலே போதும். ஸோ நார்மலாக உங்களுக்கு நார்மலாக கிடைக்கிற ஸ்பீடை விட ஸோ இப்போ வந்து வேறு லெவலில் கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் மட்டும் இல்லை, நான் வந்து ப்ரூவ் பண்ணியே காமிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்குது, அது ஏன் வேஸ்ட்டாக இருக்குது? சரி, நீங்கள் மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே போயிடுங்களேன். ஸோ பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தேவையில்லாமல் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.